ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சர்வதேச அளவில் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளையும் சேர்த்து தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய கேப்டன்களில் மிகச்சிறந்த சக்ஸஸ்ஃபுல்லான டாப் 10 கேப்டன்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கிரிக்கெட் மட்டுமல்ல எல்லா போட்டிகளுக்குமே சரி, கேப்டன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு பங்குகள் வந்து எடுக்கப்படும். காரணம், எந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அணியையும் கேப்டன் நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலமாக அணியை நிமிர்த்தி நிற்க வைக்க முடியும். அதுபோல் பல சர்வதேச கேப்டன்கள் பார்த்தீங்கன்னா தொலைவில் இருக்கும் அணிகளை தலை நிமிர வச்சிருக்காங்க. அதில் முதல் 10 இடத்துல இருக்கக்கூடிய 10 வீரர்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ஜுனா ரணதுங்கா. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான இவர் ஸ்ரீலங்கா அணிக்காக பல சாதனைகளை செஞ்சுருக்காங்க. இவங்க ஸ்ரீலங்கா அணிக்காக 1982 முதல் 2000 வரை விளையாடிருக்காங்க. 249 ஆட்டங்கள் இவங்க மொத்தமாக அந்த காலகட்டங்களில் விளையாடிருக்காங்க. 1988 முதல் 1999 வரைக்கும் இவங்க கேப்டனாக விளையாடிருக்காங்க. இவங்களுடைய தலைமையில் 1996 ஸ்ரீலங்கா அணி உலகக்கோப்பையும் கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க இதுவரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 56 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்து 12 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 19 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளில் 193 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்து 89 போட்டிகளில் வெற்றியும் 95 போட்டிகளில் தோல்வியும் தழுவியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சேர்க்கு பார்க்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா 249 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்திருக்காங்க. 101 போட்டிகளில் இவங்க வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. 114 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்காங்க. இவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 40.56 இருக்குது. இவங்க இந்த பட்டியலில் 10வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக 9வது இடத்துல ஸ்ரீலங்கா அணியின் மற்றொரு கேப்டனான மகேல ஜெயவர்தனே. இவரும் ஸ்ரீலங்கா அணிக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 1997 முதல் 2015 வரைக்கும் அந்த அணிக்காக விளையாடிருக்காங்க. 2004 முதல் 2013 வரைக்கும் இவங்க கேப்டனாக இருந்திருக்காங்க. இவங்க டெஸ்ட் போட்டிகளுக்கு 38 போட்டிகளில் கேப்டனாக இருந்திருக்காங்க. அதில் 18 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 12 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளுக்கு 129 போட்டிகளில் கேப்டனாக இருந்திருக்காங்க. 71 போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. 49 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 186 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்து 101 போட்டிகளில் வெற்றியும் 67 போட்டிகளில் தோல்வியும் தழுவியிருக்காங்க. இவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் அதாவது வெற்றி சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது 54.3 இருக்கு. அடுத்ததாக 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா முகமது அசாருதீன். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான அசாருதீன் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக பல தியாகங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்திய கேப்டன்கள் வரலாற்றில் எடுத்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேப்டனாக இவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. 1984 முதல் 2000 வரைக்கும் இவங்க இந்திய அணிக்காக விளையாடிருக்காங்க. 1990 முதல் 99 வரைக்கும் இவங்க கேப்டனாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் டெஸ்ட் போட்டிகளில் 47 போட்டிகளில் கேப்டனாக இருந்திருக்காங்க. 14 போட்டிகளில் வெற்றியும் 14 போட்டிகளில் தோல்வியும் தழுவியிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளில் 174 போட்டிகளில் கேப்டனாக இருந்து 90 போட்டிகளில் வெற்றியும் 76 போட்டிகளில் தோல்வியும் தழுவியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 221 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்து 104 போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. 90 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்காங்க. இவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 47.05 இருக்குது. அடுத்ததான் இந்த பட்டியலில் 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் வாக். உலக கிரிக்கெட் ரசிகர்களை மட்டுமல்லாது எதிர் அணிகளுக்கும் கூட பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அணி அப்படின்னா ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலிய அணி இவங்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனாக வந்து இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு அணியுமே இவங்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னா மிகவும் பயத்தோடு விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் விளங்கியது. இவங்க 1985 முதல் 2004 வரைக்கும் ஆஸ்திரேலிய அணிக்காக விளையாடிருக்காங்க. 1997 முதல் 2004 வரைக்கும் இவங்க கேப்டனாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய கேப்டன்ஷிப்பில் 1999 ஆஸ்திரேலிய அணி உலகக்கோப்பையை கைப்பற்றினாங்க. அதே போல் இவங்க டெஸ்ட் போட்டிகளுக்கு 57 போட்டிகளில் கேப்டனாக இருந்து 41 போட்டிகளில் வெற்றியும் 9 போட்டிகளில் தோல்வியும் பெற்றிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகள்னு பார்க்கும்போது 106 போட்டிகளில் கேப்டனாக இருந்து 67 போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. 35 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 163 போட்டிகளுக்கு கேப்டனாக இருக்க ஒட்டுமொத்தமாக 163 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்த ஸ்டீவாக் 108 போட்டிகளில் வெற்றியும் 44 போட்டிகளில் தோல்வியும் தழுவியிருக்காங்க. இவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 66.05 இருக்குது. இதனால் இவங்க இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 7வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக 6வது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹான்சி குரோஞ்சி. சவுத் ஆப்பிரிக்கா அணியோட முன்னாள் கேப்டனாக இருந்த இவங்க பார்த்தீங்கன்னா
அந்த அணிக்காக பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. ஆனால் இவங்க மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்ட காரணத்தினால உலக கிரிக்கெட்டில் விளையாடுவதற்கு லைஃப் டைம் அதாவது வாழ்நாள் முழுக்க தடை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 1992 முதல் 2000 வரைக்கும் இவங்க தென்னாப்பிரிக்கா அணிக்காக விளையாண்டுருக்காங்க. 1997 இவங்க கேப்டனாக நியமிக்கப்பட்டாங்க. இவங்களுடைய கேப்டன்ஷிப்பில் டெஸ்ட் போட்டிகளில் 53 போட்டிகளில் விளையாடிக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா அணி 27 போட்டிகளில் வெற்றியும் 11 போட்டிகளில் தோல்வியும் தள்ளியிருக்காங்க. ஒரு நாள் போட்டியில் 138 போட்டிகளில் இவங்க கேப்டனாக இருந்திருக்காங்க. 99 போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. 35 போட்டிகளில் தோல்வியை தெளிவிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 191 போட்டிகளுக்கு இவங்க கேப்டனாக இருந்து 126 போட்டிகளில் வெற்றியும் 46 போட்டிகளில் தோல்வியும் தெளிவிருக்காங்க. இவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 65.96 இருக்கு. தென்னாப்பிரிக்கா அணிக்கு வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த கேப்டனாக இவங்க இருந்திருக்காங்க. ஆனால் மேட்ச் ஃபிக்ஸிங் காரணத்தினால இவங்களுடைய தலையெழுத்தி மாறிவிட்டது. அடுத்ததாக 5வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் பிளமிங். நியூசிலாந்து அணியின் ஒரு மிகச்சிறந்த கேப்டனாக இருந்தவங்க தான் ஸ்டீஃபன் பிளமிங். இவங்க பார்த்தீங்கன்னா 1994 முதல் 2009 வரைக்கும் அந்த அணிக்கு கேப்டனாக இருந்திருக்காங்க. இவங்களுடைய தலைமையில் நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 2000 நடந்த ஐசிசி நாக் அவுட் டிராபி அப்படின்ற ஒரு டிராபியை கைப்பற்றினாங்க. இதுவரைக்கும் நியூசிலாந்து அணிக்காக இந்த கேப்டன் இதுவரைக்கும் நியூசிலாந்து அணிக்காக இந்த ஒரு கோப்பையை வென்று கொடுத்த ஒரே ஒரு கேப்டன் அப்படின்னா அது வந்து இவங்க மட்டும்தான். இவங்க கேப்டனாக 1997 முதல் 2007 வரைக்கும் இருந்திருக்காங்க. டெஸ்ட் போட்டிகளுக்கு 80 போட்டிகளில் கேப்டனாக இருந்த இவங்க 28 போட்டிகளில் வெற்றியும் 27 போட்டிகளில் தோல்வியும் தழுவிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளில் 218 போட்டிகளில் கேப்டனாக இருந்து 98 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 106 போட்டிகளில் தோல்வியை தழுவிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 303 போட்டிகளுக்கு இவங்க கேப்டனாக இருந்து 128 போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. 135 போட்டிகளில் தோல்வியை தழுவிருக்காங்க. மிச்ச போட்டிகள் இவங்க டிராப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல ஆலன் பார்டர். 1978 முதல் இவங்க ஆஸ்திரேலிய அணிக்காக கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. 1984 இவங்க அந்த அணிக்கு கேப்டனாகவும் இருந்தாங்க. 1994 வரைக்கும் இவங்க அந்த அணிக்காக தொடர்ந்து விளையாண்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய கேப்டன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி 93 போட்டிகளில் விளையாடி 33 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 22 போட்டிகளில் தோல்வியை தள்ளியிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளில் 178 போட்டிகளில் கேப்டனாக இருந்து 107 போட்டிகளில் வெற்றியும் 67 போட்டிகளில் தோல்வியும் தள்ளியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 271 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்திருக்காங்க. இவங்க 139 போட்டிகளில் வெற்றியும் 89 போட்டிகளில் தோல்வியும் தெரிஞ்சிருக்காங்க. 39 போட்டிகள் இவங்களுடைய தலைமையில் டிராவ் ஆகியிருக்கு. இவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 51.29 இருக்குது. இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேம் ஸ்மித் அவர்கள் இருக்காங்க. தென்னாப்பிரிக்கா அணி வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த கேப்டன் அப்படின்னா அது வந்து கிரேம் ஸ்மித் அவர்களுடைய பேர் தான் சொல்ல முடியும். கிரேம் ஸ்மித் அவர்கள் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணிக்காக 2002 முதல் 2014 வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. இவங்களுடைய கேப்டன்ஷிப்பில் அந்த அணி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளில் 109 போட்டிகளை விளையாடிருக்காங்க. 53 போட்டிகளில் வெற்றியும் 29 போட்டிகளில் தோல்வியும் தள்ளியிருக்காங்க. 27 போட்டிகளில் டிரா பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளில் இவங்களுடைய கேப்டன்ஷிப்பில் 150 போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா அணி விளையாண்டு 92 போட்டிகளில் வெற்றியும் 51 போட்டிகளில் தோல்வியும் ஒரு போட்டியில் டிராவும் கண்டிருக்காங்க. அடுத்ததாக மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அளவில் 286 போட்டிகளுக்கு இவங்க கேப்டனாக இருந்திருக்காங்க. 163 போட்டிகளில் வெற்றியும் 89 போட்டிகளில் தோல்வியும் தள்ளியிருக்காங்க. 28 போட்டிகளில் டிரா கண்டிருக்காங்க. இவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 56.99 இருக்கு. கிட்டத்தட்ட 57 வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா யாருமே இருந்ததில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த பட்டியலில் 2வது இடத்துல இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 வருடங்களுக்கு பிறகு இந்திய அணிக்கு உலக கோப்பையை வென்று கொடுத்த ஒரு கேப்டன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாது இதுவரைக்கும் சர்வதேச அளவில் அனைத்து விதமான ஐசிசி கோப்பைகளையும் வென்ற ஒரே ஒரு கேப்டன் இவங்க தான். 2007 20 போட்டிக்கான உலக கோப்பையும் 2011 50 போட்டிக்கான உலக கோப்பையும் 2013 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியும் இவங்க வந்து வெற்றி பெற்று கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது வரைக்கும் எந்த ஒரு கேப்டனுமே இந்த ஒரு சாதனையை செஞ்சது கிடையாது. இவங்களுடைய கேப்டன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பல சாதனைகள் செஞ்சுருக்காங்க. 2007 முதல் 2016 வரைக்கும் இவங்களுடைய தலைமையில் இந்திய அணி விளையாண்டுருக்காங்க. டெஸ்ட் போட்டிகளில் இவங்களுடைய தலைமையில் 60 போட்டிகளில் இந்திய அணி விளையாடி 27 போட்டிகளில் வெற்றியும் 18 போட்டிகளில் தோல்வியும் 15 போட்டிகளில் டிராவும் கண்டிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளில் 200 போட்டிகளில் இவங்க கேப்டனாக இருந்திருக்காங்க. 110 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 75 போட்டிகளில் தோல்வி தெளிவிருக்காங்க. 5 போட்டி டிராவில் முடிஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 332 போட்டிகளுக்கு இவங்க கேப்டனாக இருந்திருக்காங்க. 178 போட்டிகளில் வெற்றியும் 120 போட்டிகளில் தோல்வியும் 19 போட்டிகளில் டிராவும் அடைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் 53.61 இருக்கு. இதுவரைக்கும் இந்திய அணியின் வரலாற்றில் சிறந்த கேப்டன்களுடைய பெயரை சொன்னால் கண்டிப்பாக மகேந்திர சிங் தோனி அவருடைய பெயரும் இடம்பெறும். அடுத்ததாக இந்த பட்டியலில் முதல் இடத்துல அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங். இவங்களுடைய தலைமையிலும் ஆஸ்திரேலிய அணி 2 முறை
50 ஓவர் போட்டிக்கான உலக கோப்பையை வென்று கொடுத்துருக்காங்க. இவங்க 1995 முதல் 2012 வரைக்கும் ஆஸ்திரேலிய அணிக்காக விளையாண்டுருக்காங்க. 2002 முதல் 2012 வரைக்கும் இவங்க கேப்டனாக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது வரைக்கும் இவங்க கேப்டன்ஷிப்பில் செஞ்ச ரெக்கார்டை யாராலையும் முறியடிக்க முடியவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய தலைமையில் ஆஸ்திரேலிய அணி 2003 மற்றும் 2007 ஆகிய வருடங்களில் உலகக்கோப்பையிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. டெஸ்ட் போட்டிகளில் இவங்களுடைய தலைமையில் ஆஸ்திரேலிய அணி 77 போட்டிகளில் விளையாண்டு 48 போட்டிகளில் வெற்றியும் 16 போட்டிகளில் தோல்வியும் 13 போட்டிகளில் டிராவும் கண்டிருக்காங்க. ஒரு நாள் போட்டி அப்படின்னு பார்க்கும்போது 230 போட்டிகளுக்கு இவங்க கேப்டனாக இருந்து 165 போட்டிகளில் வெற்றியும் 51 போட்டிகளில் தோல்வியும் 2 போட்டிகளில் டிராவும் கண்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 324 போட்டிகளுக்கு இவங்க கேப்டனாக இருந்து 220 போட்டிகளில் வெற்றியும் 77 போட்டிகளில் தோல்வியும் 15 போட்டிகளில் டிராவும் கண்டிருக்காங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 67.90 இருக்குது. இவங்க தான் கிரிக்கெட் வரலாற்றில் இன்றைய வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.